அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் போட்டுறேன். சிக்கன் விண்டாலும் போர்க் விண்டாலும் மூணு அவர்ஸ் வந்து ஒரே மாதிரி செய்யறமா தான் இருக்கும். மசாலா எல்லாமே சேம் தான், பிகாஸ் விண்டாலுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது மாதிரி செய்யறது தான். ஸோ இந்த சிம்பிளான ரொம்ப ஈஸியான போர்க் விண்டாலும் எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். ஒரு மிக்சி ஜாரில் நாலு கல் பூண்டு, என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் தான் நாலு சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்து சின்னதாக தான் கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி இந்த சைஸில் மூணு கிராம்பு, இந்த சைஸில் பட்டை ஏலக்காய் ரெண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகு, காஷ்மீரி சில்லி வந்து ஒரு பத்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால தான் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். வினிகர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், கடுகு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கிலோவுக்கு போர்க் எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே கறிக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற போக்க உள்ளே சேர்த்துருவோம். வேக வைக்கிறது கொஞ்சோட தண்ணி போக்கே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. குக்கரை மூடிடலாம். இது ஒரு எட்டு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய நிற்கி, ஸோ அடுப்பு மறுபடியும் ஆன் பண்ணி தண்ணி வந்து நல்லா வத்தட்டும். தண்ணி வத்தி வர அளவுக்கு அதை குக் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து நல்லாவே வத்தி கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் ஊட்டு நல்லா இருக்குது. போதும், விண்டாலு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மேலே மல்லி இலை தூவிடலாம். இந்த போர்க் விண்டாலு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி.